நம்ம கிச்சன்ல இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்டுக்கடை கொத்து பரோட்டா தான் பண்ண போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வீட்லயே செய்யலாம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுல வெங்காயம் கொஞ்சமா வெங்காயம் போட்டுட்டா போதும். ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுர்க்கேன். மூணு பரோட்டாவுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குழம்பு போட்டு தான் அந்த கொத்து பரோட்டா பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு குழம்பு தான் இப்போ நான் பண்றேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அதுல பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். பாதி தக்காளி போதும். தக்காளி வதங்கிருச்சு. அதுல கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இங்க பாருங்க கொஞ்சூண்டு சேர்க்கிறேன். ஒரு பட்டாணி சைஸ்க்கு சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம கொஞ்சம் குழம்பு தானே பண்றோம். அதனால அதையும் பச்சைவாடை போற மாதிரி வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டும் வதங்கிருச்சு. இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பவுடர் சேர்த்துக்கோங்க. கடையில வாங்கின இன்ஸ்டன்ட் சிக்கன் பவுடர் தான் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மசால் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தழை. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். அப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்க அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை இப்படியே நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம சப்பாத்தி பரோட்டா நம்ம வீட்டில் செய்வோம் இல்லையா, சப்பாத்தி பரோட்டாவுக்கு அப்புறமா தோசைக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை மாற்றி வச்சுட்டு நம்ம பரோட்டா போட்டுக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் மல்லித்தழை. வெங்காயத்தை வந்து ரொம்ப வதங்க விட வேணாம். இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டா போதும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். பாதி தக்காளி இதில் அந்த குழம்புக்கு கொஞ்சம் தக்காளி பாதி போட்டோம். அதில் பாதி இதில் சேர்த்துருக்கேன். அதுவும் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. இந்த மாதிரி இருந்துக்கிட்டால் போதும். 3 பரோட்டாவை இது போல் பிச்சு வச்சுருக்கேன். அதையே இதில் சேர்த்துடலாம். அடுத்து முட்டையை உடச்சி இதில் ஊற்றிடலாம். 4 முட்டை சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் செய்கிறதுனால முட்டை கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துப்போம். அதனால தான் நான் அதிகமாக சேர்க்குறேன். பரோட்டாவில் உப்பு இருக்கும். அதனால் நான் இப்போ உப்பு சேர்த்துக்கல. இப்போ முட்டையை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. முட்டை வந்து இந்த பச்சையெல்லாம் போய் நல்லா முட்டை வந்து வெந்திருக்கு. ரெடி பண்ணோம் இல்லையா குழம்பு, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். குழம்பு ஊற்றி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கரண்டி இல்லைன்னா ஒரு டம்ளர்லாம் வச்சு நம்ம ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குத்தி விடுவாங்க, அந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம் நம்மளும். அப்போ வந்து அந்த பரோட்டா வந்து நல்லா சின்ன சின்னதாக இன்னும் சின்ன சின்னதாக உடையும். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா அந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக ஆயிரும். நம்ம கையில் பிச்சு போடுறது வந்து கொஞ்சம் நீட்ட நீட்டமாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி டம்ளர் வச்சு குத்தி விட்டோம்னா நல்லா பொடி பொடியாக ஆயிரும். லைட்டாக உப்பு பத்தலை, உப்பு போட்டுக்கலாம். குழம்புல உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால தான் நான் ஃபஸ்ட்டே உப்பு போடலை. சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து விட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ மல்லித்தழை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இதை கலந்துடலாம். அவ்வளோதான். இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி. நீங்களும் இது போல் வீட்டில் கொத்து பரோட்டா செஞ்சு பாருங்கள். நம்ம ஹோட்டல் சைடோ இல்லை ரோட்டு கடை சைடோ போகவே தேவையில்லை. நம்ம வீட்டிலேயே அதே டேஸ்ட் மாறாமல் நம்ம சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.